ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இனிமே ஷோமேன் சாம்பிள் எபிசோட் நைன் தான் மறக்காம கீழே லைக் பண்ணுங்க அப்படி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டைம் பண்ணாம போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஹாக்குவாவும் அந்த விஷயத்தெல்லாம் அப்படியே யோசிச்சு பாக்குறா அதாவது அந்த போன்ல ஐம்பது பர்சன்டேஜ் வந்திருக்குமா இதனால ஹாக்குவாக்கும் அங்க கெமிக்க மேல ஃபீலிங்ஸ் வந்து உருவாகுது அதாவது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா இவளால ஒன்னா வாழ முடியும் அப்படின்னு அந்த ஆப் சொல்லியிருக்கோம் சோ இதனால அதை பத்தியே அவ யோசிக்க ஆரம்பிக்கிற அங்க வந்து கேக்குது அவங்களுக்கு என்ன அதாவது நீங்க ஒரு மாதிரி சேடா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அங்க வந்து பார்க்கும் போது தான் அவங்களுக்கே புரியுது ஏன்னா ஹாக்குவா அந்த ஃபுட்டை வச்சு அங்க அப்படியே கிமித்தோட முகத்தை அச்சு பேசுறாம செஞ்சு வச்சிருக்கா ஹாக்குவா நான் நினைக்கிற படி பார்த்தா இது அதுதானோ இந்த சைடு அந்த மெய்டோ எல்லார்கிட்டயே போய் சொல்ல ஆரம்பிக்குது அதாவது நம்ம ஹாக்குவா இன்னைக்கு என்ன திரும்ப பண்ணா அங்க ஃபுட்டை வச்சு எல்லாம் கிமித்தோட முகத்தை வரைஞ்சி வச்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு ஹாக்குவாக்கு நம்ம கிமித்தோனா ரொம்ப பிடிக்கும் போல அதனால தான் அவ எப்பயுமே அதை பத்தி யோசனை இருக்கா ஓ அப்படி போதா விஷயம் நம்ம ஹாக்குவா வந்து நல்லாவே வளர அதாவது அவ பெரிய பொண்ணா மாறான்னு நினைக்கிறேன் அதனால நம்ம டைம் மிஸ் பண்ணாம அவங்க ரெண்டு பேருமே ஒன்னாக்குறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அதுவும் கேஷுவலா இருக்கிற மாதிரி பண்ணா போதும் இந்த சைடு இவங்க எல்லாருமே ரூம்ல உட்காந்து பேசினு இருக்காங்க அங்க ஆயக்க அவன் கேக்குறா ஹே நீ வந்து இந்த விஷயத்த சொல்லவே இல்ல அதாவது வெளியில மேடு கஃபி இருக்கான் அதுவும் காமனஸுக்கான் ஆமா இருக்கு ஆனா அதை பத்தி நான் சொல்லலையா என்ன ஆமா நீ சொல்லவே இல்ல ஏன்னா நான் எப்படி அதை பார்த்து கண்டுபிடிச்சேன்னா இந்த மாதிரி காமிக்ஸ்லயும் அதை பத்தி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க அதுவும் காமிக்ஸ்ல ரொம்ப வீடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நான் அந்த பொண்ணு கையில ஒரு மாதிரி கண்ணு ஆரோ சோடம் பின்னாடி ஆக்டோபஸோட டென்டக்கல்ஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தது அப்பனா அதெல்லாம் உண்மையா அதாவது நீ வந்து உண்மையிலேயே ஒரு போவடா இல்ல இல்ல அதெல்லாம் சும்மா ஒரு ஃபேண்டசி தான் அதெல்லாம் ஒரு ரூமர்னு நம்ம சொல்லலாம் ஆனா அதெல்லாம் நாங்களே ஃபேன்டசியா கிரியேட் பண்ண விஷயம் தான் அதனால நீ அவளைக்கும் அதை சீரியஸா எடுக்க கூடாது ஓ அப்படியா ஆனா வெளியில அந்த மாதிரி மேடு காஃபி இருக்கு தானே இருக்கு ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் அந்த மாதிரி இருக்காது ஏன்னா அந்த மேடு காஃபில மேடு சாதாரணமா தான் இருப்பாங்க இன்னும் ஒண்ணு லைட்டா அந்த மாங்காலையும் அணிமேலையும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் காட்டுவாங்க அந்த மாதிரி ஏன்னா சில ஆளுங்களுக்கு அந்த மாதிரி மாதிரி மெய்ட்ஸ ரொம்ப ஆசையா இருக்கும்ல அவங்களோட சந்தோஷத்தை அங்க வந்து நிறைவேற்றிப்பாங்க சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்காக தான் அதெல்லாம் உருவாக்குனாங்களே அப்படின்னா அந்த மாதிரி மெய்டு கஃபேவும் இருக்கா சரி கிமித்தோ நீங்க வந்து அங்க போயிருக்கீங்களா அதாவது நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க அதுவா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூலுக்கு வரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டேன் ஏன்னா இங்கேயும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு ஒரு மெய்டை வந்து அசைன் பண்றாங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது ஏதோ ஃபேண்டசியோ ஏதோ ஒரு நான் அனிமேல இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஓ அப்படியா ஆனா அந்த காமனஸ் மெய்டு கஃபே பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா எங்களுக்கு உரிமை இருக்கு அதாவது அத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நாங்க எல்லாருமே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கோம் ஆமா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல ஓ அப்பனா நீங்களே சொல்லும்போது போது நம்ம அதை ட்ரை பண்றதுல எந்த விதமான தப்பும் இல்ல ஏன்னா என்னோட டீ பார்ட்டி ஏரியா அதுவும் காலியா தான் இருக்கு இதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே மெய்டு மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க இங்க ரீக்குவோம் சொல்றான் வெல்கம் மாஸ்டர் நீங்க வந்து நீங்க ஒண்டியா வந்திருக்கீங்க இல்ல உங்க கூட நிறைய பேர் வந்திருக்காங்களா இல்ல இல்ல நான் ஒண்டி தான் வந்திருக்கேன் அட எனக்கு வெக்க வெக்கமா வந்து இந்த மாதிரி நான் மெய்டு ரோல் எல்லாம் இது வரைக்கும் பிளேவே பண்ணது இல்ல மாஸ்டர் நீங்க வந்து அங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன தேவையாத கேளுங்க நான் உங்களுக்கு எத்தனை வரேன் சரி உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா எனக்கு 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 வந்து டவுட் இருக்கு என்ன டவுட்னா இந்த மாதிரி அவள் எதுக்கு வேணும்னுட்டு கேட்டா அதாவது நீ ஒண்டி தான் வரேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் ஆனா அப்படி இருந்தோம் நீ ஒண்டி வரேன்னு தெரிஞ்சோம் அவள் வந்து எதுக்கு அதாவது எத்தனை பேர் வர்றீங்கன்னு அதுவா நம்ம வந்து வெறும் ரோல தானே ப்ளே பண்றோம் அதனால தான் அவள் கேட்டாள் வேற ஒண்ணும் இல்ல ரீக்கு உன் அயக்காவுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா அங்க கிமி தோக்கும் புரியுது அட இவள் வந்து நல்லாவே இந்த ரோலை பண்றா ஆனா அதுக்குள்ளேயே அட்வைஸ் பண்ற மாதிரி கம்னு இரு அப்படின்னுலாம் சொல்லிடுறாளா இதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏய் நீ வந்து ஒரு ஒஸ்டான மீடு தெரியுமா இதனால அவங்க சில்லி தனமா அங்க சண்டை போட்டுனு இருக்காங்களா அங்க அயக்காவும் கேக்குறா ஏய் நீ வந்து எவ்வளவு நேரம் தான் எங்களோட மூஞ்ச பாத்து நிற்ப இப்ப வேற ஏதாச்சும் விஷயத்த சொல்லுவியா சரி நான் சொல்றேன் இப்போ இங்கே ஒரு மெனு இருக்குல்ல இங்கே நான் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்றேன்னா நீங்க உங்களோட முழுலவோட அது எத்தனை வந்து கொடுக்கணும் ஆனா அது எப்படி பண்றது அதை பத்தி நீங்க சொன்னது நல்லா இருக்கும் ஏன்னா எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ஆமா நீ வந்து சொல்லி ஆகணும் இல்லனா இன்னும் அவன் உனக்கு தெரியும்ல இதனால அவன் பண்ண ஆரம்பிக்கிறான் அத நீங்களே பாருங்க இப்படி அவனோ ஒரு விஷயத்த பண்ண அவங்களுக்கு அது ரொம்ப வீடா இருக்கு இதனால அந்த ஹார்டினா கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல இந்த சைடு அந்த மெய்ட்ஸுக்கும் அவங்க புரிய ஆரம்பிக்குது அதாவது நம்ம ஹீரோ கிமித்தோ அவனுக்கு மெய்ட்ஸ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அப்போனா நம்ம இந்த விஷயத்தான் பண்ணணும் இதுக்கப்புறம் ஆயக்காவை காட்டுறாங்க அவ ஏதோ ஒரு டிஷ்ஷையும் கொடுக்குறா அந்த டிஷ்ல என்னோட முழு லவ்வையும் செலுத்திருக்கேன் அங்க அந்த விஷயத்தையும் அவ ட்ரை பண்றா ஆனா அதுக்குள்ளே நடுவுல அவளுக்கு ஒரு மாதிரி வெக்க வெக்கமா அதை அப்படியே நித்திட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறா மன்னிப்பு எல்லாம் கேட்க தவிர இதை நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே போதும் ஏன்னா மேய்ட் கஃபேல இந்த மாதிரிதான் பண்ணுவாங்க இந்த சைடு சோட பொண்ணு அங்க சாஸ் எல்லாம் ஊத்துறா இது வந்து என்னோட முழு லவோட உங்களுக்கு ஊத்துறேன் இப்படி ஊத்தி நிற்கும் போதே சைட்ல அங்க ஹாக்குவா பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் ஊத்துட்டு ஒரு மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாளா இதை பாக்குற இவளுக்கு மூக்குல இருந்து ரத்தமா ஊத்தி அது மேல புல்லாவே ஆயிடுது ஏய் நான் உண்மையா சொல்றேன் இந்த விஷயத்த ஒண்டி நான் சாப்பிடுவேன்னு எனக்கு சத்தியமா தெரியல நான் சாப்பிட மாட்டேன்ப்பா இந்த சைடு ஹாக்குவாவும் கேமுக்கு ஒரு இன்சார்ஜா இருக்காளா இதனால இவங்க கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க ஆனா இன்னாதான் கேம் விளாடனாலும் ஹாக்குவா வந்து தோத்து தோத்து தான் போயிருந்து இருக்கா இதனாலயே அங்க ரீக்கு வந்து தடுக்கிற போதும் ஹாக்குவா நம்ம வந்து அப்புறமா இதை பண்ணலாம் மாஸ்டர் நம்ம வந்து வேற விஷயம் பண்ணலாமா அதாவது வேற ஏதாச்சும் அதாவது வேற ஏதாச்சும்னா நம்ம வந்து சிங்கிங் டான்சிங் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் ஓ அப்படியா எனக்கு சிங்கிங் அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச விஷயத்துல அது ஒண்ணு தெரியுமா அட நீ என்ன காரியம் பண்ணியிருக்க அவளை போய் பாட சொல்ற இந்த சைடு ரீக்குவா சொல்றா என்ன பாட சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நான் பாட போறேன் அந்த பாட்டுனால அங்க ரொம்ப ஒரு மாதிரி நில நடக்குமே வர ஆரம்பிச்சது அந்த பாட்டை நீங்களே கேளுங்க கொடுமையான பாட்டு நிலையா அங்க இருக்க விஷயம் அப்படி கீழே விழ ஆரம்பிக்குதா இந்த ஹாக்கு மேலே விழுந்திருக்கும் ஆனா அதுக்குள்ள கிமித்தோ காப்பாத்திடுறான் நான் அதான் சொன்னல அவள எதுக்கு பாட சொன்ன எவ்வளவு கேவலமா பாடுற பாரு இந்த சைடு அவங்க எப்படியே கெஞ்சி கெஞ்சி கேட்டு எப்படியே அந்த பாட்டிய நிறுத்திடுறாங்க ஏய் உனக்கு பாடவே தெரியல பாடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கு மத்தவங்க உயிரை வந்து எடுக்கிற நீ என்ன சொல்ற அதாவது நான் பாடினா மத்தவங்க என்ன பாராட்டுவாங்க கீச்சாங்க வெளியில பாரு எல்லா ஜனலும் ஒஞ்சது இங்க இருக்க இடமே அப்படியே நாஸ்தி ஆயிடுச்சு உன்னால ஏய் கிமித்தோ நீ வந்து சொல்லு நான் எப்படி பாடினேன் ஆனா அதுக்குள்ளேயே அவன் மேல ஒரு பேண்டி வந்து விழுது அட திரும்பமா கடவுளே நான் என்ன பண்றது இந்த சைடு ஹாக்குவோட அழக அப்படியே பார்த்து ஒரு மாதிரி மயங்கி நிற்கா ஏய் நீ வந்து தள்ளி போறது நல்லது நீ என்ன பண்ணிருக்க இப்படி இவங்களும் ஒரு மாதிரி அலப்பறை பண்ணி நிற்கும் போது அங்க மத்த மீட்சம் வந்துடுறாங்க அட கடவுளே இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கா சரி இதுக்கு மேல இங்க இருக்க ஏரியாவை நாங்க பாத்துக்கிறோம் இதுக்கப்புறம் அங்க எல்லா ஏரியாவும் கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா அங்க கிமித்து கிட்ட அவங்களும் கேக்குறாங்க ஆமா இந்த தான் மத்த மீட்சல்லாம் நடந்துப்பாங்களா இல்ல அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இங்க இருக்க மீட்ச கம்பேர் பண்ணா அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்டானவங்க அதாவது அவங்க கியூட்டா பாடுவாங்க அதுக்கும் மேல சர்வ் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா இவங்க பண்ற விஷயம் அது ஒண்ணுமே அவங்க பண்ண மாட்டாங்க காலையில எழுப்புறது ட்ரெஸ்ஸை மாட்டி விடுறது இது எதுவுமே ஹேய் நீ என்ன சொல்ற அதாவது இந்த மாதிரி மெய்ட்ஸை நம்ம வந்து மெய்ட்ஸுன்னு சொல்லணுமா என்ன ஹே கிமித்தோ உனக்கு வந்து எந்த மெயிட்ஸை பிடிக்கும் அதாவது அவங்கள பிடிக்காத உனக்கு இல்ல அதுக்குன்னு நான் மொத்தமா அவங்கள பிடிக்காத அப்படின்னுலாம் நல்லா சொல்ல முடியாது இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க அவன் பார்த்தா தனியா உட்காந்து இருக்கானா அந்த மெய்டு வந்து அங்க சொல்லுது ஹேய் நீ வந்து கொஞ்சம் ஃப்ரீயா என்ன வந்து மீட் பண்ண முடியுமா கண்டிப்பா நான் வந்து மீட் பண்றேன் ஏன்னா நீங்க நிறையவே எனக்கு உதவி செஞ்சீங்க ஓ அதுவா அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஹாகோவோட வீட்டுக்கு போறாங்களா அது பார்த்தா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி நம்ம கிமி தொக்கு ஃபீல் ஆகுது நீ நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு பெருசு இல்ல இது ஏன்னா இந்த மொத்த ஏரியாவை கிளீன் பண்றதுக்கு வெறும் மூணு பேர் இருந்தா போதும் இதுக்கப்புறம் அவங்க ஹாக்கோவோட ரூமுக்கு போறாங்க இதுதான் ஹாகோவா ஒர்க் பண்ற ரூம் இங்கதான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அங்க ஹாகோவா முன்னாடி நிறையவே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே வெறும் ரெண்டே கையில கையில பண்ண ஆரம்பிக்கிறா ஆட இவளுக்கு எவ்வளவு திறமையா அங்க ஹாக் ஒத்திரமும் ட்ரெஸ் எல்லாம் கைட்டி போட்டு ஃபார்முலா எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறா ஆமா சைட்ல வராங்களே இவங்க வந்து யாரு அதுவா இவங்க எல்லாம் ஃபார்மர் மேய்ச்சு அதாவது இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நான் ஹாக் ஹெல்ப் பண்ணுமா என்ன ஏ மத்த மேய்ச்சு இங்க வந்து நம்ம கிமித்து இருக்கான் அதனால சீக்கிரம் இதனாலயே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க மேல நம்ம ஹாக்குவாவை அவன் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான் ஏ ஹாக்குவா உண்மையிலேயே சொன்னா நீ ரொம்ப ஜீனியஸ் தெரியுமா ஏன்னா உனக்குள்ள நிறையவே நாலேஜ் இருக்கு அது வந்து அமேசிங்கான விஷயம் அப்படியா அப்பனா சந்தோஷம் ஏ ஹாக்குவா உனக்காக இவன் இங்க வந்திருக்கான் இல்ல அப்படிலாம் எல்லாம் ஒண்ணும் இல்ல ஆனா அதுக்குள்ளே ஹாக்குவா கைய பிடிக்க அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்காங்களா இத பாக்குற மெய்ச் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி வழி ஆரம்பிக்கிறாங்க நீ வந்து அவங்க எல்லாம் கண்டு நீ ஏன் கூட வா இது இதுதான் ஹாக்குவா விளாடுற இடம் தான் நான் விளாடுவேன் சாண்ட வச்சு புதுசு புதுசா நிறைய விஷயத்தை உருவாக்குவேன் அப்பனா இதையும் நீதான் தான் உருவாக்கலையா சாண்ட் கேசல் ஆமா நான் தான் உருவாக்குனேன் அங்க ஹாக்குவாவும் அந்த பக்கெட் எடுத்து காட்டுறால அங்க கிமி தொக்கும் புரியுது ஓ நீ வந்து இன்னும் சொல்ல வர அதாவது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணும் அதுதான ஆமா இதுக்கப்புறம் அவங்க சாண்டை வச்சு உருவாக்க ஆரம்பிக்கிறாங்களா இது அந்த மெய்ஸ் ஒரு மாதிரி பாத்து நடக்காங்க நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அதாவது நாங்க பத்து நிமிஷம் பிரேக்ல இருக்கும் அதனால நீங்க பண்றதை நாங்க பாக்கலாம்னு இருக்கோம் அவ்வளவுதான் இந்த சைடு ஹாக்கு அவங்க சொல்றா நம்ம வந்து ஒரு வீடை தான் உருவாக்க போறோம் இதனால அவங்க ரெண்டு பேருமே சாண்டை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இப்பதான் ஹாக்குவாவே நோட்டீஸ் பண்றா ஏன்னா கிமித்த கை அது வந்து ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு நல்லாவே புரியுது அதாவது என்னோட கை பெருசா இருக்கு உந்து சின்னதா இருக்குன்னு அதுதானே ஆனா ஹாக்குவா அங்க அவளோட கை வந்து பெருசாகுமா அப்படி இப்படின்னு மடக்கியெல்லாம் பாக்குறான் ஏய் நீ வந்து அப்படி எல்லாம் பண்ண உண்டி உன்னோட கை வந்து பெருசாயிடாது இது கேட்டு கடுப்பாயிட்டு அவன் ஒரு பஞ்சு விடுறான் நீ அடிக்கடி அப்படி பஞ்சு விட என்ன ஏன்னா சின்ன கையா இருக்குது அவ்வளவு பெரிய தப்பான விஷயம் இல்ல இதை கேட்டு பின்னாடி இருக்க மீட்ஸ் அவங்க ஒரு மாதிரி சவுண்ட் விடுறாங்க

நினைச்சிருங்க இங்க வந்து ஷார்டேஜா இருக்கா அதனால நீங்க ரெண்டு பேருமே ஒரே பிளேட்ல ஷேர் பண்ணி சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் அட்லீஸ்ட் நீங்க பிளேட் ஏச்சு எனக்கு கொடுக்க முடியுமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க ஷார்டேஜா இருக்கு அதனால அதை பண்ண முடியாது ஆனா சைட்ல நிறைய பேர் பிளேட் இருக்க மாதிரி நான் பாத்தனே அது அங்க இருக்கு பாருங்க ஆனா அதுக்குள்ளேயே அங்க நின்று இந்த மீடு தெரியாதனமா அதை தள்ளி விட்டுது ஐயோ என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாதனமா அது எல்லாத்தையும் உடச்சிட்டேன் அதனால நீங்க அந்த ஒரு பிளேட்டை தான் ஷேர் பண்ற மாதிரி இருக்கும் போல இப்போ எங்களுக்கும் வேற வழியில நீங்க ஒரே ஒரு பிளேட்ல ஷேர் பண்ணி சாப்பிடுங்க இதனாலேயே அவங்களுக்கும் வேற வழி இல்லாம அங்க ஊட்டி கட்டி விட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா இதையும் ஒரு மாதிரி மேய்ச்ச பாக்க ஆரம்பிக்கிறாங்க திரும்பி பார்த்தா அவங்க ஏதோ நார்மலா பேசுற மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க கிமி தோக்கும் வேற வழி இல்லாம அவளுக்கு ஊட்டி விடவும் ஆரம்பிக்கிறான் ஆனா கிமி தோக்கிட்டல இருந்து அவ அந்த ஸ்பூனை வாங்கி சாப்பிடறாளா இதனால இவனுக்கு அங்க ஸ்பூன் இல்ல எனக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆச்சு கிடைக்குமா அன்பார்ச்சுனேட்லி எங்க கிட்ட ஸ்பூனும் இல்ல ஏன்னா ஸ்பூனுக்கும் எங்களுக்கு ஷார்டேஜ் ஆயிடுச்சு ஆனா அங்க நிறைய ஸ்பூன் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது அதுக்குள்ளேயே அந்த மீடு அதை தள்ளி விட்டுது ஐயோ என்ன மன்னிச்சிடுங்க நான் திரியத்தனமா இதை தள்ளி விட்டுட்டேன் எல்லா ஸ்பூனும் நாஸ்தியா போயிடுச்சு

ஒருத்தன் இருக்காங்க இதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் எத்தனை வராங்களா அது பார்த்தா ஒரே கிளாஸ்ல ரெண்டு ஸ்ட்ராவை சொரி எத்தனை வராங்க உங்க கிட்ட வேற எதுவும் ஸ்ட்ரா கிளாஸ் அதெல்லாம் இல்லையா எங்க கிட்ட அன்பார்ச்சுனேட்லி அதே விஷயம்தான் எதுவும் எங்க இல்ல எனக்கு நல்லாவே தெரியுது அதாவது நீங்க போய் சொல்றீங்கன்னு கையில பாருங்க அந்த மெய்டு அது வந்து எல்லா ஸ்ட்ராவையும் வெளியில கொட்டின்னு இருக்கு ஆமா அது எல்லாமே மொக்க ஸ்ட்ரா அதாவது டிஃப்ளெக்டடா இருக்கு நீங்க அநியாயத்துக்கு இப்படி புழுவ கூடாது ஏன்னா ஒன்னு ரெண்டு வேணா டிஃப்ளெக்டா இருக்கும் அதுக்குன்னு எல்லாமே டிஃப்ளெக்டா இருக்குமா இன்னும் சொல்ல வரீங்க நீங்க இதனால கிமித்தோக்கும் வேற வழி இல்லையா அங்க ஹா

ஏன்னா இவ்வளவு பார்க்கும் போது எனக்கு வந்து ஏதோ சின்னதா ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி ஆகுது இப்படி ஒன்னும் யோசனை பண்ணா சைட்ல பார்த்தா கூஜா வரா அவளை பார்த்தோன்னு எல்லாருமே மிரள ஆரம்பிக்கிறாங்க ஹேய் நீங்களா இந்த மாதிரி நீங்க ரிப்போர்ட்டே அனுப்பலையா தான் நான் இங்க வந்துட்டேன் போங்க சீக்கிரம் ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணுங்க இதனால எல்லா மீட்ஸும் அவங்க போக ஆரம்பிச்சிருங்க அங்க கிமித்தோவும் ஹாக்கோ கூப்பிடுறான் ஆனா அவ அப்படியே போக ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் வெளியில போகும்போது அந்த மீடுக்கு நன்றி சொல்றான் ரொம்ப நன்றி ஏன்னா என்னால கூஜா வந்து இங்க வந்தா கூஜனால உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்ததா அப்படி வந்திருந்தா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணீங்களா அதாவது உங்களுக்குள்ள ஏதாச்சும் பில்ட் ஆச்சா நீங்க என்ன சொல்றீங்க மத்த மெயிட்ஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவா தான் ஃபீல் ஆச்சு நான் மெயிட்ஸ பத்தி கேக்கல அதாவது ஹாக்கோ பத்தி ஓ ஹாக்கோ கூட இருக்கிறத பத்தி கேக்குறீங்களா இன்னைக்கு நான் கொஞ்சம் அவ்வளவு டிஃப்ரெண்டா பார்த்தேன் ஓ அப்படியா அப்படின்னா ரொம்ப நன்றி இங்க திரும்பவும் எப்பவுனா இங்க வரலாம் உங்களுக்கு வெல்கம் பண்றதுக்கு நாங்க எல்லாருமே இருக்கோம் இதுக்கப்புறம் அங்க மெயிட்ஸ் எல்லாருமே பாட்டி பண்றாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு பயங்கரமான சக்சஸ் ஆனா ஒண்ணு ஹெட்மேட் கூஜோ அவங்க இங்க வருவாங்க நான் எதிர்பார்க்கல ஆனா நான் கேள்விப்பட்ட

நலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவங்க இந்த வீடியோவை இங்கே முச்சனால நான் இந்த வீடியோவை இங்கே முச்சிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோடல சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சையனரா